பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தா இறைவனடி சேராதா. இறைவனுடைய திருவடிகளை நினைப்பவர் பிறவியாகிய இப்பெருங்கடலை கடப்பர், மற்றவர்களால் கடக்க இயலாது. வணக்கம் நண்பா. ஒரு எண்ணை மற்றொரு எண்ணால் முழுமையாக வகுக்க இயலுமா என சோதித்து பார்ப்பதே வகுபடும் தன்மை. வகுபடும் தன்மை. ஒரு எண்ணை மற்றொரு எண்ணால் வகுக்க இயலுமா என பார்ப்பதே வகுபடும் தன்மை. இரண்டால் வகுபடும் தன்மை. இரண்டால் ஒரு எண்ணை முழுமையாக வகுக்க இயலுமா என பார்ப்பதற்கு வகுபடும் எண் இரட்டைப்படை எண்ணாய் என இருக்க வேண்டும். 1076 இரண்டால் வகுக்க இயலுமா என பார்க்க 1076 இரட்டைப்படை எண்ணாய் என பார்க்க வேண்டும். அதன்படி 1076 ஒரு இரட்டைப்படை எண், ஆகையால் 1076 இரண்டால் வகுக்க இயலும். 1076 இரண்டால் வகுத்தால் விடை 538. மூன்றின் வகுபடும் தன்மை. மூன்றால் ஒரு எண்ணை முழுமையாக வகுக்க இயலுமா என பார்க்க வகுபடும் எண் அந்த எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் மூன்றால் வகுபட வேண்டும். 2265 மூன்றால் வகுக்க இயலுமா என பார்க்க 2265 இலக்கங்களின் கூடுதல் 2 + 2 + 6 + 5 = 15. 15 மூன்றால் வகுக்க இயலும். எனவே 2265 மூன்றால் வகுக்க இயலும். 2265 மூன்றால் வகுத்தால் விடை 755. நான்கின் வகுபடும் தன்மை. நான்கால் ஒரு எண்ணை முழுமையாக வகுக்க இயலுமா என பார்க்க வகுபடும் எண் அந்த எண்ணின் கடைசி இரு இலக்கங்கள் நான்கால் வகுபட வேண்டும். 37824 நான்கால் வகுக்க இயலுமா என பார்க்க 37824 கடைசி இரு இலக்கங்கள் 24. 24 நான்கால் வகுபடும். எனவே 37824 நான்கால் வகுபடும். 37824 நான்கால் வகுத்தால் விடை 9456. ஐந்தால் வகுபடும் தன்மை. ஐந்தால் ஒரு எண்ணை முழுமையாக வகுக்க வகுபடும் எண்ணின் கடைசி இலக்கம் 5 அல்லது 0 இருக்க வேண்டும். அதன்படி 3270 ஐந்தால் வகுக்க இயலுமா என பார்க்க 3720 கடைசி இலக்கம் 0. எனவே 3720 ஐந்தால் வகுக்க இயலும். 3270 ஐந்தால் வகுத்தால் விடை 654. ஆறால் வகுபடும் தன்மை. ஆறால் ஒரு எண்ணை முழுமையா வகுக்க இயலுமா என பார்க்க வகுபடும் எண் 2 மற்றும் 3 வகுபட வேண்டும். அதன்படி 4518 ஆறால் வகுபடுமா என பார்க்க 4518 2 மற்றும் 3 வகுபட இயலுமா என பார்க்க வேண்டும். 4518 கடைசி இலக்கம் 8. 4518 ஒரு இரட்டை எண், ஆகையால் 4518 இரண்டால் வகுபடும். மேலும் 4518 இலக்கங்களின் கூடுதல் 4 + 5 + 1 + 8 = 18. 18 மூன்றால் வகுக்க இயலும்.
எனவே 4518 இரண்டு மற்றும் மூன்றால் வகுக்க இயலும். எனவே 4518 ஆறால் வகுபட இயலும். 4518 ஆறால் வகுத்தால் விடை 753. எட்டால் வகுபடும் தன்மை. எட்டால் முழுமையால் வகுக்க இயலுமா என சோதிக்கும் எண்ணின் வகுபடும் எண் அந்த எண்ணின் கடைசி மூன்று இலக்கம் எட்டால் வகுபட வேண்டும். 5384 என்ற எண்ணை எட்டால் வகுக்க இயலுமா என பார்க்க 5384 கடைசி மூன்று இலக்கம் 384. 384 எட்டால் வகுக்க இயலும். எனவே 5384 எட்டால் வகுக்க இயலும். 5384 எட்டால் வகுத்தால் விடை 673. ஒன்பதால் வகுபடும் தன்மை. ஒன்பதால் முழுமையாக வகுக்க இயலுமா என பார்க்க வகுபடும் எண் அந்த எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் ஒன்பதால் வகுபட வேண்டும். 747 என்ற எண்ணை ஒன்பதால் வகுக்க இயலுமா என பார்க்க 747 என்ற எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 7 + 4 + 7 = 18. 18 ஒன்பதால் வகுக்க இயலும். எனவே 747 ஒன்பதால் வகுக்க இயலும். 747 ஒன்பதால் வகுத்தால் விடை 83. பத்தால் வகுபடும் தன்மை. பத்தால் ஒரு எண்ணை முழுமையாக வகுக்க வகுபடும் எண்ணின் கடைசி இலக்கம் பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும். அதன்படி 2450 பத்தால் வகுக்க இயலுமா என பார்க்க 2450 கடைசி இலக்கம் பூஜ்ஜியம். ஆகவே 2450 பத்தால் வகுக்க இயலும். 2450 பத்தால் வகுத்தால் விடை 245. 11 வகுபடுதன்மை. 11 முழுமையாக ஒரு எண்ணை வகுக்க இயலுமா என பார்க்க வகுபடும் எண்ணின் ஒற்றைப்படை இலக்கங்களின் கூடுதல் இரட்டைப்படை இலக்கங்களின் கூடுதலிலிருந்து கழித்து கிடைக்கும் எண் 11 அல்லது 11 வகுபடும் எண்ணாக இருக்க வேண்டும் அல்லது பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும். 82951 என்ற எண்ணை 11 வகுபடுமா என பார்க்க அந்த எண்களின் ஒற்றைப்படை இலக்கங்களின் கூடுதல் 1 + 9 + 8 = 18. 18 இரட்டைப்படை இலக்கங்களின் கூடுதல் 5 + 2 = 7. 18 7 கழித்தால் விடை 11. எனவே 11 11 வகுபடும். எனவே 82951 11 வகுக்க இயலும். அதன்படி 82951 11 வகுத்தால் விடை 7541.